அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தின் ராசி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எனவே இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக மேசம் ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ரகசியமாகவே வைத்திருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் எதிர்பார்த்த பண வரத்து வந்து சேருங்க எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன் யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நல்லதுங்க பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை பொருட்களை கவனமாக பாதுகாப்பதும் நல்லது பெண்கள் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலை நீங்குங்க படிப்பில் ஆர்வம் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லதுங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் முக்கிய பணிகள் தாமதமாக நடக்குங்க ஆக மொத்தத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி வருவது நல்லது உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு மற்றும் செவ்வாய் சந்திராஷ்டம தினங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட தினங்கள் பதிமூன்று மற்றும் பதினான்கு ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரியும் நண்பர் இந்த காலகட்டத்தில் ராசியில் சஞ்சாரம் செய்யும் ராகு திடீர் டென்ஷனை உண்டாக்குவார் நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பதும் நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடுங்க கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க எதிலும் நிதானம் தேவை கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது அரசியல் துறையினர் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு படிக்க முற்படுவீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க அம்மனை வணங்கி வாருங்கள் எல்லா காரியங்களையும் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட தினங்கள் பதினைந்து மற்றும் பதிமூன்று மிதுனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் வீண் மனக்கவலை அகலுங்க கனவு தொல்லைகள் உண்டாகும் பணவரத்து திருப்தி தரும் நண்பர்கள் மூலம் உதவியும் கிடைக்குங்க ஆடம்பர செலவுகளும் ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை தருங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபமும் வரும் வியாபார செலவுகள் அதிகரிக்குங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு தருவாங்க ஆனால் யாரிடமும் நிதானமாக பேசுவது நல்லதுங்க பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லதுங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க பெருமாளுக்கு துளசி மாலை அர்ப்பணித்து வணங்கி வாருங்கள் முன்ஜென்ப பாவம் நீங்கும் கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் வேலை தவறி சாப்பிட வேண்டி இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லதுங்க மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் அடையுங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேருங்க வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கடன்கள் கட்டுக்குள் இருக்குங்க பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்குங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க திங்கட்கிழமை தோறும் அங்காள பரமேஸ்வரியை அம்மனை வணங்கி வாருங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டமி தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் தனவாக்கு ஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிறார் எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன் கிடைக்குங்க எதிலும் லாபமும் கிடைக்கும் கடன்கள் நோய்கள் தீரும் திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்குங்க கடன் பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சலும் உண்டாகலாம் பெண்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் முற்படுவீர்கள் கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க தினமும் சூரிய பகவானை வணங்கி வர காரிய தடைகள் நீங்குங்க குடும்பத்தில் அமைதி உண்டாகும் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணவரவு சற்று தாமதப்படுங்க திடீர் சோர்வு உண்டாகலாம் அடுத்த வருடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லதுங்க வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்ற தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்குங்க அவசர முடிவுகளை தடுப்பது நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு பண வரவை அதிகப்படுத்துங்க அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க சிவபெருமானை தினமும் வணங்கி வருவது நல்லது நடக்குங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ராசிநாதனின் சஞ்சாரம் சூரியன் வீட்டில் இருப்பதால் முன்கோபம் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு இருக்காதுங்க பணவரத்து அதிகரிக்கும் மனோதைரியம் கூடும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளித்து முன்னேறி விடுவீங்க ஆனால் மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பதும் அவசியம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தருங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ஆகியவை இருக்குங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க குடும்பத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மதிப்பும் மரியாதையும் கூடுங்க பெண்களுக்கு முன்கோபத்தை குறித்து நிதானத்தை கடைப்பிடிப்பது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் பணவரத்து திருப்தி தருங்க மாணவர்கள் மிகவும் கவனமாக படிப்பது அவசியங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க சப்த கண்ணியரை வணங்கி வந்தால் எதிலும் வெற்றி உண்டாகும் மனக்குழப்பம் தீருங்க விருச்சகம் ராசிக்காரர்களே வாழ்க்கையில அடைய திட்டமிட்டு செயல்படுவீங்க இந்த மாதம் எதிலும் கவனமாக செயல்படுவது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க தாமதப்பட்ட காரியங்களை அனைத்தும் வேகம் பெறும் பண வரத்து தாமதப்படுங்க கையிருப்பு கரையும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுப்பறியான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்க நேரிடும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் பிரச்சனைகள் தீரும் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க மன அமைதி கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படின்றது குருவின் சஞ்சாரத்தால் எதிலும் சாதகமான பலன் கிடைக்குங்க தடைப்பட்ட பணம் வந்து சேரும் பயணங்கள் உண்டாகும் அதனால் நன்மையும் ஏற்படுங்க தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையும் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையும் மேற்கொள்வீங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் உங்களது சொல்படி நடந்து மனதுக்கு இதம் அளிக்கும் செயல்திறன் அதிகரிக்குங்க அரசியல் துறையினருக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும் ராசி அதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகுங்க பண வரத்து அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க விநாயகரை அருகம்புல் மாலையிட்டு வணங்கி வருவது நல்லதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் தடைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறுங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாம் வழக்குகளில் சாதகமாக போக்கு காணப்படும் வீடு மனை சொத்து வாங்குவதற்கான சூழல் ஏற்படுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களில் கவனம் தேவை ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகும் வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பதும் நல்லது மன தடுமாற்றம் உண்டாகலாங்க கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க யோக நரசிம்மரை வணங்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதனால் உடல் ஆரோக்கியம் பெறுங்க கவலை நீங்கும் கும்பம் ராசிக்காரர்களே உங்களது செயலுக்கு பாராட்டு கிடைக்குங்க இந்த மாதம் கிரக அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது எல்லா வகையிலும் லாபம் கிடைக்குங்க வாக்கு வன்மையால் எதுவும் சாதகமாக நடக்கும் நல்ல சிந்தனை உண்டாகும் அறிவுத்திறன் அதிகரிக்குங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் போட்டிகள் குறையுங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடைவார்கள் மேலதிகாரிகளின் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க பெண்களுக்கு நல்ல சிந்தனை ஏற்படும் மனோபலமும் அதிகரிக்குங்க கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் துன்பங்களும் விளக்குங்க அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் பண தேவை பூர்த்தியாகும் பயணங்கள் மூலம் அலைச்சல்களை சந்திக்க வேண்டி திடீர் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தும் முக்கிய முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரம் பற்றிய கவலை உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு ஒரு முறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்க வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்கி வாருங்கள் எல்லாம் நன்மைகளும் உண்டாகும் எனவே வரும் மாதங்களில் மூன்று ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ